வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தலானது இன்று காலை 7 மணியளவில் நாடளாவிய ரீதியில் ஆரம்பமாகியது. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் 492,280 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் 511 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்று மதியம் 12 மணி வரையான நிலவரப்படி யாழ்ப்பாணத்தில் 35% வாக்குகள் அமைதியான முறையில் செலுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை யாழ்ப்பாணத்தில் எந்த ஒரு தேர்தல் வன்முறைகளும் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தில் இன்று சனிக்கிழமை காலை 7 மணி முதல் 10 மணி வரையும் 28.2% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக மன்னார் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் க. கனகேஸ்வரன் தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் 98 வாக்களிப்பு நிலையங்களில் போலீஸ் பாதுகாப்புடன் இன்று காலை 7 மணியளவில் வாக்களிப்புகள் ஆரம்பமாகியது. இந்த நிலையில் மன்னார் தாராபுரம் வாக்களிப்பு நிலையத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசார்ட் பதியுதீன் காலை 11 மணியளவில் வாக்களிப்பை மேற்கொண்டார். மேலும் தற்போது மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் மக்கள் ஆர்வமாக வாக்களித்து வருகின்றனர். முல்லைத்தீவில் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியாகிய நிலையில் இன்றைய தினம் காலை 7 மணி முதல் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்புகள் இடம்பெற்று வருகின்றன. வன்னை தேர்தல் தொகுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 137 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்புகள் இடம்பெற்று வருகின்றது. காலையில் சற்று மந்த கதியில் வாக்களிப்புகள் இடம்பெற்றாலும் பின்னர் மக்கள் வருகை தந்து வாக்களிப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 86,889 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் சென்று வாக்களிப்பை அவதானித்து வருகின்றனர். குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் விஜயம் செய்து கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நேர்வேலி பகுதியில் வீடு எரிந்து பெண்ணொருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். எரிவாயு கசிவினால் இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளதாக அறிய முடிகின்றது. தனிமையில் வசித்து வந்த 65 வயதுடைய குறித்த பெண்ணின் வீடு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. இதனால் வீட்டில் இருந்த குறித்த பெண்ணும் எரிந்து உயிரிழந்துள்ளார். பருத்தித்துறை வீதி நீர்வேலி வடக்கு நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த பரஜோகஜயம் சரஸ்வதி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவ இடத்தில் யாழ்ப்பாண மாநகர சபையில் தீயணைப்பு படையினர் தடயவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். குறைந்த வீட்டுக்கு யாராவது தீ வைத்திருக்கலாம் என்றும் அல்லது கேஸ் சிலிண்டர்கள் வெடித்து வீடு எரிந்திருக்கலாம் என்ற கோணத்திலும் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் வாக்களிக்க வந்த இளைஞன் ஒருவர் வாக்குச்சீட்டை கிழித்ததை அடுத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். நாயன்மார்கட்டு மகேஸ்வரி வித்யாசாலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை வாக்களிக்க சென்ற இளைஞன் தனது வாக்காளர் அட்டியை காண்பித்து அடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்குச்சீட்டினை கைகளில் பெற்று பின்னர் வாக்களிக்காது அதனை கிழித்துள்ளார். அதனை அங்கிருந்த அதிகாரிகள் கவனித்து போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து போலீசார் இளைஞனை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞனிடம் போலீசார் மற்றும் தேர்தல் திணைக்கள உத்தியோக மேற்கொண்ட முதல்கட்ட விசாரணையின் போது இளைஞன் தேர்தலில் வாக்களிப்பது இதுவே முதல் தடவை என தெரிய வந்துள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவிற்கு சம்பவம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தலுக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. வாக்களிப்பு நேரத்தில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பாக விசேட வர்த்தமானி அறிவித்தலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. 1981 15ஆம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்துக்கு அமைய மாலை 4 மணி வரை வாக்களிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாலை 4 மணியாகும் போது வாக்கெடுப்பு நிலையத்தில் வரிசை அல்லது வரிசைகளில் நிற்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்குச்சீட்டுகள் வழங்கப்படும் வரையில் வாக்கெடுப்பு நடத்தப்படும் என அதிவிசேட வர்த்தமானி ஊடக ஜனாதிபதி தேர்தலுக்கான நேர எல்லை திருத்தப்பட்டுள்ளது.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்துள்ளார். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் இணைந்து குவாட் எனும் ராணுவ கூட்டணியை உருவாக்கியுள்ளது. வருடம் தோறும் இந்த குவாட் அமைப்பின் மாநாடு நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் இந்த வருடம் இம்மாநாடு அமெரிக்காவில் நடைபெறவுள்ளது. இன்று நடைபெறவுள்ள இம்மாநாட்டுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தலைமை தாங்குகிறார். தொடர்ந்து நாளை ஞாயிற்றுக்கிழமை நியூயார்க்கில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகளிலும் மோடி கலந்து கொள்ள உள்ளதோடு நாளை மறுதினம் திங்கட்கிழமை ஐக்கிய நாடுகள் சபையிலும் உரையாற்ற உள்ளார். இப்பயணத்தில் பல நாட்டு தலைவர்களையும் பிரதமர் மோடி சந்தித்து பேசவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் வாஷிங்டனில் இந்திய தூதரக அதிகாரி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். அவரது உடல் அலுவலக வளாகத்தில் இருந்ததாகவும் அவர் எப்படி உயிரிழந்தார் என்பது தெரியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து இந்திய தூதரகம் கூறும்போது இந்திய தூதரகத்தின் உறுப்பினர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அவரது உடலை விரைவாக இந்தியாவுக்கு கொண்டு செல்வதை உறுதி செய்வதற்காக அனைத்து ஏஜென்சிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் நாங்கள் தொடர்பில் இருக்கின்றோம். உயிரிழந்தவர் தொடர்பான கூடுதல் விவரங்கள் குடும்பத்தின் தனியுரிமை வெளியிடப்படவில்லை. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளையும் நடத்தி வருகின்றனர். இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியின் போது இந்திய வீரர் விராட் கோலி கூறிய சிங்கள வார்த்தை அதிகமாக சமூக ஊடகங்களில் பகிரப்படுகின்றது. பங்களாதேஷ் வீரர் சகிப் அல் ஹசைனை பார்த்து விராட் கோலி நியமாய் மல்லி என்ற வார்த்தையை கூறியுள்ளார். எனினும் இதன் அர்த்தம் சகிப் அல் ஹசைனுக்கு புரியவில்லை. இதன் போது நீங்கள் மல்லிங்கவை போன்று ஜோக்கர்களை பயன்படுத்துகிறீர்கள் என்று கோலி ஹிந்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதனை அடுத்து சகிப் விராட் கோலியின் நியமாய் மல்லி என்ற வார்த்தைகளை அர்த்தம் புரிந்ததாக புன்னகை செய்துள்ளார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.